ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா சொல்லிடுறேன். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை சதுர்த்தியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பான ஒரு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. இது ஒரு பயங்கரமான சதுர்த்தி. இந்த பயங்கரமான சதுர்த்திக்கு காரணமே சோமவார நாளில் வரக்கூடிய சதுர்த்தி. நிறைய பேர் இந்த சதுர்த்தி பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க. சதுர்த்தி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. சதுர்த்திங்கிறது விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். விநாயகர் பெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமுதற் கடவுளாக திகழ்கிறாரு. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகரை வழிபட்டு தான் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற கடவுளையே வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூஜை செய்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்யப்படும். எப்பயுமே முதல் பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு முதற் கடவுள்னால் அது விநாயகர் பெருமான் தான். நம்ம பண்ணக்கூடிய சில பரிகாரங்கள் கூட, நம்ம செய்யக்கூடிய சில வழிபாடுகள் கூட தடையே இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கும் விநாயகருடைய அருள் நமக்கு தேவை. ஸோ அப்பேற்பட்ட விநாயகரை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னா எல்லா நாளுமே. இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு சில நாட்கள் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி. நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி சாதாரணமாக வரக்கூடிய சதுர்த்தி கிடையாது, ரொம்பவே சிறப்பான ஒரு சதுர்த்தி. ஏன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வளர்பிறையில் சுபமுகூர்த்த தினத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் பொருள் சேர வேண்டுமா? அப்போனா உங்களிடம் வெறும் இந்த கண்டகத்திரி இலை இருந்தால் போதும். இந்த இலையை வைத்து அதை வசியம் பண்ணலாம். அது என்ன கண்டகத்திரியில், அதை வச்சு எப்படி நாம் பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன கண்டகத்திரியில, அதை வைத்து என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் பணப்பொருள் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யாமல் இருக்காதீங்க. வெறும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். பொதுவாக நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிவிட்டு தான் அந்த காரியங்களை தொடங்குவோம். ஏனென்றால் முதல் கடவுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் மட்டும்தான். விநாயகரே தொட்டு தொடங்கக்கூடிய எந்த காரியமும் கெட்டு போவதில்லை என்று சாஸ்திரங்களும் புராணங்களும் நமக்கு கூறப்பட்டிருக்கு. அதனாலேயே நம்ம புதிதாக ஏதேனும் ஒப்பந்தங்கள் போடும்போது கூட பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். இப்படி முதற்கடவுள் விநாயகர் நம் சில பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலம், அதாவது இப்படி இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை நாம் சில பொருட்கள் வைத்து நாளைய சதுர்த்தியில் அர்ச்சனை செய்வதன் மூலம் அவர் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக தொகுப்பாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிற தெய்வங்களுடைய ரூபத்தை காட்டிலும் விநாயகருடைய ரூபம் வித்தியாசமாகவே இருக்கும். விநாயகர் அவருடைய ஒரு கையில் அவர் பசுகத்தை வைத்திருப்பார். இது படைத்தலை குறிக்கும் என்பதால் விநாயகர் பிரம்மாவாக காட்சி தராரு. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தத்தம் ஏந்திய நிலையில் இருப்பார். இது காத்தலை குறிக்கும். இது மகாவிஷ்ணுவாக காட்சி தருவார். மற்றொரு கையில் அங்குசம் வைத்திருப்பார். இது அழித்தலை குறிக்கும். அதனால் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ருத்ராவாக காட்சி தராரு. அதுக்கப்புறம் மற்றொரு கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோதகம் இருந்திருக்கும். இது சர்வசக்தி படைத்தவரான பரமேஸ்வரனாகவும் நமக்கு காட்சி தராரு. இப்படி ஒரே ரூபத்தில் அனைத்து கடவுளுடைய ரூபத்தையும் விநாயகர் வந்து இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய விநாயகரை பார்ப்பதால் விநாயகருக்கு உகந்த ஒரு சில இலைகளை வைத்து நாம் அர்ச்சனை செய்யும்போது
அவர் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்து பாருங்கள். பொதுவாக அனைவருக்கும் விநாயகருக்கு தங்கள் கையால் செய்து போடக்கூடிய மாலை அவருக்கு படைக்கக்கூடிய பொருள் என்றால் அது அருகம்புல் மட்டும்தான். விநாயகருக்கு மிகவும் விருப்பமான ஒரு பொருள் அப்படிங்கிற போது இந்த பொருள் வந்து சொல்லலாம். இதை தவிர அவருக்கு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களும் இருக்குது. அதெல்லாம் தெரியாததுனால தான் நாம் இதுவரையும் அதை பயன்படுத்தாமல் பயனடையாமல் இருக்கோம். ஆனால் இனி அந்த மாதிரி இருக்காதிங்க. விநாயகருக்கு நாளை நாள் அர்ச்சனை செய்ய வேண்டிய இலையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி மறக்காமல் அதை நாளை நாள் செய்திடுங்க. அதாவது அர்ச்சனையை நாளை நாள் செய்திடுங்க. வாங்க, அது என்ன அர்ச்சனை, அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். மருத இலையை நாளை நாள் பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் குழந்தை பெற்றுக்கொள்வது சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும். குழந்தை பெருக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருப்பீங்க, என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒன்றும் வேலையாயிருக்காது. விநாயகரை ஒரு முறை நாளை நாள் சதுர்த்தியில் மருத இலையை பயன்படுத்தி அவரோட உச்சி குளிர அர்ச்சனை செய்து பாருங்களேன். குழந்தை பேரில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எருக்க இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்கனாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத இலை ஒரு சில இடங்களில் கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அப்படி கிடைக்காமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக எருக்க இலையை பயன்படுத்தலாம். எருக்க இலை எல்லா இடங்கள்லையுமே மேக்ஸிமம் கிடைக்கும். எருக்க இலையை கொண்டு நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அரச இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்களுடைய தொல்லை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை ஒழியணும்னா கண்டிப்பாக விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அதுக்காக அரச இலை இருந்ததுன்னா அரச இலையை பயன்படுத்தி அதில் அர்ச்சனை செய்தீங்கன்னா எதிரிகளே இல்லாமல் உங்களுக்கு தொல்லைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கப்புறமா அகத்தியிலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும். இதனாலே நாள் அர்ச்சனை செய்யும்போது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் காற்றோட காற்றாக பறந்துவிடும். இப்போலாம் டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அந்த டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி கவலைகள் எல்லாம் காற்றோட காற்றாக பறந்து போவதற்கு அகத்தியிலையை பயன்படுத்தி விநாயகரை நாளை நாள் அர்ச்சனை செய்து பாருங்கள். அப்புறம் பாருங்கள் எல்லாமே பறந்து போகுதா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் அரளி இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல அன்பு நிலையாக இருக்கும். அன்புங்கிறது இப்போ இல்லாமையே இருக்குது. ஃபோனு இது மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இனி அந்த மாதிரி போகாமல் அன்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அரளி இலையை பயன்படுத்தி நீங்கள் நாளை நாள் விநாயகரை அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் இடத்துல அன்பு நிலையாக இருக்கும். அப்புறம் வெள்வ இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து பாருங்கள். விநாயகருக்கு இது அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதனால் உங்களுக்கு இன்பம் வந்து சேரும். அதுக்கப்புறம் வெள்ளருக்க இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள். நாளை நாள் இந்த இலையில் அர்ச்சனை செய்தீங்கன்னா கஷ்டம் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைத்து தீரும். அதுக்கப்புறம் மாதுளை பழம் இருக்குல்ல, அதோட இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க, கீர்த்தி உண்டாகும். அப்புறம் கண்டாங்கத்திரி இலையை பயன்படுத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்க. இதில் அர்ச்சனை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். லக்ஷ்மி கடாட்சம் உள்ள உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் பொன் பொருள் என அனைத்து சேரும். அதனால் கண்டங்கத்திரியில் கிடைச்சிதுன்னா அதை வாங்கி அர்ச்சனை செய்யுங்க. இப்படி நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு இந்த இலைகளை கொண்டு இவ்வாறு அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த அர்ச்சனையெல்லாம் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா அர்ச்சனையும் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களோட சக்திக்கேற்ப இலைகள் எது கிடைக்குதோ அதை வாங்கி அதை பயன்படுத்தி அதை 108 முறை விநாயகருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். விநாயகருக்கு ஒரு 11 இலைகளை நீங்கள் அர்ச்சனை பண்ணி அவரோட பெயரை சொன்னாவே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயோ கோவில்லையோ ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்து வரக்கூடிய சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கான பலன் கிடைக்கும். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்களை அவங்களும் தெரிஞ்சு பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.